ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம August 27, 2021 ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தமிழில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, ஃபியூ டேக்கர்ஸ் சீன் ஃபார் டெப்த் ரீகர்ஸ் 2.0 ஆஸ் டிமாண்ட் ரெக்கவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கிரிசல் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இது என்னென்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 2.0 இல்லைனா 2.0 ரெசல்யூஷன் ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெசல்யூஷன் ஃப்ரேம் ஒர்க் எதுக்காக அப்படின்னா, யாரெல்லாம் வந்து டெப்டில் இருக்கிறாங்களோ, கடனில் இருக்கிறாங்களோ, அதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கிற ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த ஃப்ரேம் ஒர்க். அப்போது ரெசல்யூஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது சம்வாட் கடன் அப்படின்னு இருக்குதுன்னா, அதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க். யாருக்காக அப்படின்னா, இப்போ வந்து யாரெல்லாம் கடன் வாங்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான இருக்காங்களோ, ஸோ அந்த இண்டிவிஜுவலுக்கு, அதே மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ், அதுக்கப்புறமா MSME, இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ டெப்ட் ரீஸ்ட்ரக்சர் அப்படிங்கும் போது அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் கொடுப்பாங்க. இந்த டெப்ட் ரீஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா, இது வந்து ஒரு ப்ராசஸ், அதாவது இது வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னா, கம்பெனிஸ், இண்டிவிஜுவல், ஈவன் கண்ட்ரீஸ் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகன்னா, அவங்க வந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க, அந்த கடனை வந்து டீஃபால்ட் ஆகாமல் விடணும், ஸோ அதில் இருக்கிற ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர் தான் இந்த டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங். இது என்ன கொடுக்கும் அப்படின்னா, நிறையா கம்பெனிஸ் ஈவன் இண்டிவிஜுவலுக்கு கூட டஃப் டைமில் ரிலீஃப் கொடுக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கிறாங்க, ஓகேவா, ஸோ அந்த கம்பெனி வந்து ஏ கம்பெனின்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து பி பேங்க் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, லோன் கொடுத்துருக்குறாங்க, ஒரு 1000 ரூபாய் லோன் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ இந்த பேங்க் வந்து இந்த கம்பெனிக்கு 1000 ரூபாய் லோன் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் நம்ம கேட்டணும் இல்லையா லோன். ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 100 ரூபாய் இவங்க கேட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே பேண்டமிக் இந்த ஏ கம்பெனியால் கட்ட முடியலை. அப்போ பேங்க் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, சரி நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டே இருப்பாங்க பேங்க், இவங்களால் ஓரளவு கட்டவே முடியல அப்படின்னு பேங்க்குக்கு வந்து முடிவு பண்ணும்போது, பேங்க் வந்து இவங்களுக்கு சில ஆப்ஷன் கொடுப்பாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, சரி நீங்கள் எங்களுக்கு லோன் கட்ட, அதாவது இன்ட்ரெஸ்ட் கட்ட வேணாம் அப்படின்பாங்க. ஸோ அந்த 100 ரூபீஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து லாபம் தான் இல்லையா, இது வந்து நம்ம சின்ன அமௌண்ட் வச்சு பார்க்குறோம். இதுவே 100 crore அவங்க வந்து வட்டி கட்டிகிட்டு இருந்தாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அது லாபம் இல்லையா. ஸோ ஒன்று, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டாமாங்க. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, சரி இந்த 1000 ரூபாயில் அட்லீஸ்ட் நீங்கள் 800 எங்களுக்கு கெட்டுங்க அப்படிம்பாங்க. ஸோ இது செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சரி நீங்கள் வந்து உங்கள்ட்ட காசு இல்லைனா பரவாயில்ல, உங்கள் கம்பெனியில் எங்களுக்கு ஷேர் தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கடன் இருக்குது, இந்த 1000 ரூபாயும் கம்ப்ளீட்டாக கிடைக்காமல் அந்த பேங்க்குக்கு போனால் அந்த பேங்க்குக்கு வந்து நஷ்டம் தான் இல்லையா. பட் அதை வந்து அப்படியே அந்த ரிஸ்க் அவாய்ட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1/4 அமௌண்ட்டாவது கிடைக்கிறதுக்கான ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங். இதுக்கு வந்து 1.0 இல்லைனா 1.0 வெர்ஷன் வந்து RBI ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து நம்மக்கிட்ட பேண்டமிக், அதனால லாக்டவுன் இருக்கும், நம்ம வேலைக்கு போகல, நம்ம கையில் காசு இருக்காது, மக்கள் கையில், கன்சூமர் கையில் காசு இல்லைன்னா டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியாகிடும். டிமாண்ட் கம்மியாச்சு அப்படின்னா என்ன சப்ளை இருந்துமே ஒரு பிரயோஜனமும் கிடையாது இல்லையா. ஏன்னா டிமாண்ட் இருந்தால் தான் நம்ம அந்த பொருளை வாங்குவோம், டிமாண்ட் இல்லைனா வாங்க மாட்டோம். ஸோ டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் வேவில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் செகண்ட் வேவில் அப்படி கிடையாது, செகண்ட் வேவில் வந்து டிமாண்ட் சீக்கிரமாகவே கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் இந்த டைம் வந்து சில கார்பரேட்ஸ் மட்டும்தான் இதை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து இதை அடாப்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, செகண்ட் வேவில் வந்து கம்ப்ளீட் லாக்டவுன் நம்ம வந்து இந்தியா பண்ணலை, லோக்கலைஸ்டாக அங்கங்கே மட்டும்தான் வந்து லாக்டவுன் பண்ணாங்க. அதனால் பிஸ்னஸ் வந்து ஃபஸ்ட் வேவ் கம்பேர் பண்ணும்போச்சில் இந்த வேவில் கம்மியாக தான் டிஸ்டர்ப்ட் ஆகிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த கிரிசல் ரேட்டிங் ரிப்போர்ட் பற்றின ஒரு விஷயம். தென் செகண்ட் என்னென்னா, மால்தீவ்ஸ் இல்லைனா மால்தீவ் ஐலாண்ட் பற்றி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இந்தியா வந்து அங்கே பிரிட்ஜ் கட்ட போகிறோம். ஸோ பிரிட்ஜ் கட்ட போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம மால்தீவ்ஸ் பற்றி பார்க்கலாம். மால்தீவ்ஸ் வந்து இந்தியன் ஓஷனில் நார்த் சென்ட்ரல் பார்ட்டில் இருக்குது. இது ஒரு இண்டிபெண்டான ஐலாண்ட் கண்ட்ரி. இது வந்து நம்மளும் அவங்களும் மால்தீவ்ஸும் என்ன ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருப்போம்னா, கிரேட்டர் மாலி கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட். இது வந்து மால்தீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு பாலிசி இருக்குன்னா, இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஃபாரின் பாலிசி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது எதனாலும் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி. நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் ஃபாரின் பாலிசினா, நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்ற பாலிசி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். மால்தீவ்ஸ் நம்மளுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராஜெக்டையும் சேர்த்து வச்சு தான் இந்த இது சைன் பண்ணியிருக்கோம். இந்த இதுக்கான எஸ்டிமேட் காஸ்ட், நம்ம வந்து அந்த பிரிட்ஜ் கேட்ட எவ்வளோ காசு ஆகும்னா 500 மில்லியன் ஆகுன்றாங்க. அதுக்கப்புறமேட்டு $500 மில்லியன். ஓகே, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோன்னா, இது வந்து ஒரு கேஷ்வே லிங்க் ஆகவும், அதே மாதிரி 6.74 கிலோமீட்டர் லாங்கில் இருக்குன்றாங்க. ஸோ இந்த கேஷ்வே லிங்க் அப்படிங்கிறது என்னென்னா, மால்தீவ்ஸ் வந்து ஃபுல்லாமே ஐலாண்ட் கண்ட்ரி இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க, பிரிட்ஜ் கனெக்டிவிட்டி. ஓகே, ஸோ அதான் வந்து கேஷ்வே லிங்க். இது வந்து எதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணும் அப்படின்னா, மாலே ப்ளஸ் அதுக்கிட்ட இருக்கிற ஐலாண்ட், அதாவது வந்து விலிங்கிலி, குலிஃபகு, தென் திலாஃபுசி, இந்த மூணையும் வந்து கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இருக்குல்ல,
இது வந்து திலாஃபுசி, இது வந்து குலிஃபகு, இது வந்து விலிங்கிலி, இது மாலை. ஸோ இந்த மாலையிலேருந்து இப்படி வந்து கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த திலிஃபலுவில் வந்து இது ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஜோன். ஏன் அப்படின்னா இந்த மால்தீவில் ஒரு 4 பாப்புலேஷன், இப்போ வந்து 1/4 அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ஸோ அதில் வந்து ஹாஃப் ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து இங்கே திலிஃபலுவில் தான் இருக்கிறாங்களாம், சரியா? அதனால தான் இந்த திலிஃபுசி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. அதே மாதிரி இப்போ வந்து இந்த குலிஃபகுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கிறதுனால இந்த திலிஃபுசி தென் குலிஃபகு இதே வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து மாலி இருக்குது, மாலி வந்து கேபிட்டல் இல்லையா மால்தீவ்ஸோட. ஸோ இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த விலிங்கிலி வழியாக தான் கனெக்ட் பண்ண முடியும். அதனால தான் இதையும் சேர்த்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எக்கனாமிக் அப்படிங்கிற க்ரோத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறமேட்டு இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இந்த சினமலை பிரிட்ஜை விட ரொம்ப பிக்கரான ப்ராஜெக்ட் ஆமாம். ஆக்சுவலி இந்த சினமலை பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து யார் இவங்களுக்கு கட்டி கொடுத்துருப்பானா, 2018 சைனீஸ் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கட்டி கொடுத்துருப்பாங்க. பட் அந்த சினமலை ப்ராஜெக்டை விட நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து பெருசு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சினமலை ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து மால்தீவோட ஐலாண்டில் பாதி ஐலாண்டை வந்து இது கனெக்ட் பண்ணுமாமா. அது முக்கியமாக எதெல்லாம் அப்படின்னா, மாலை அப்படிங்கிறத இந்த குல்கு மாலை கூடையும் அதே மாதிரி குல்குலை கூடையும் கனெக்ட் பண்ணுமாமா. ஸோ இதுதான் வந்து சைனாவோட ப்ராஜெக்ட். பட் நம்ம வந்து அதை விட பிகரான ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறமேட்டு இதுக்கு யார் இன்சார்ஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். ஆக்சுவலி இவங்க வந்து சென்னை பேஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வரும்போது. ஸோ இவங்க தான் இன்னொன்று என்ன கட்டியிருப்பாங்கன்னா, செனாப் ரயில்வே பிரிட்ஜ் இருக்குது இல்லையா, அது இவங்க தான் கட்டியிருப்பாங்க. அவ்வளோ தூரத்துக்கு இந்த ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவங்க. அப்புறம் இந்த ப்ராஜெக்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கும் மால்தீவ்ஸ்க்குமான இருக்கிற பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் வளரும், அதுக்கு பெரிய சிம்பலாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து பைலட்ரல் ரிலேஷன் அப்படின்னு வரும்போது அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே மாதிரி நம்ம வந்து மால்தீவ்ஸில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது பிக்கஸ்ட் ப்ராஜெக்டாக இந்த ப்ராஜெக்ட் அமையும் அப்படின்றாங்க. அப்புறமேட்டு ஓவரால் பார்த்துட்டிங்கன்னா மால்தீவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இது பிக்கஸ்டான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றாங்க. அப்புறமேட்டு இது பிஸ்னஸ்க்கு, பீப்புளுக்கு, இண்டஸ்ட்ரிக்கு, இந்த ரெண்டு நேஷனுக்கும் நடுவிலையுமே பெரிய கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்குன்றாங்க. அப்போ அது போக இந்தியா வந்து மால்தீவ்ஸ் கூட ஏர் டிராவல் பபுள் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஆகஸ்ட் 2020 ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து நம்மளுடைய சவுத் ஏஷியன் ரீஜன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரி கூட ஏர் பபிள் வச்சுருக்குறோம் அப்படின்னா அது மால்தீவ்ஸ் கூட தான். ஏர் பபிள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இந்த ஏரோப்ளைன்ஸ் அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். வீக்லி ஒரு 40 ஏரோப்ளைனுக்கு மேலே வந்து இங்கேயும் மால்தீவ்ஸ்க்கும் வந்து ஆப்ரேட் ஆகிட்டுருக்குது. ஸோ அதான் வந்து ஏர் பபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறமேட்டு நம்ம அதில் பிரிட்ஜ் கட்டுறோம், அதுவும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சுவலி இது வந்து சைனாவுடைய அந்த சினமலை அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு கவுண்டர் ப்ராஜெக்டாக நம்ம அதை பார்க்கலாம். தென் இதுக்கான ஃபண்டிங் யார் கொடுப்பா அப்படின்னா, எக்ஸிம் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்புறமேட்டு இதை எப்படி கொடுக்குறாங்க இந்த ஃபண்டைனா, கிராண்ட்டாகவும் கொடுக்குறாங்க, லைன் ஆஃப் கிரெடிட் கொடுக்குறாங்க. கிராண்ட் அப்படின்னா என்னென்னா, இட்ஸ் லைக் அ கிஃப்ட். கிஃப்ட் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா நம்ம திருப்பி கேட்போமா, மாட்டோம் இல்லையா? ஸோ கிராண்ட் அப்படிங்கிறது கொடுத்த காசை திருப்பி கேட்க மாட்டோம். பட் லைன் ஆஃப் கிரெடிட் ஸ்கீம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு சாஃப்ட் லோன். இந்த சாஃப்ட் லோன் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரி கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து இந்த சாஃப்ட் லோன் யூஸ் பண்ணுவோம். சாஃப்ட் லோன் அப்படின்னா வட்டி வந்து ரொம்ப கம்மியாக, ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் நம்ம அவங்களுக்கு லோன் கொடுப்போம், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சாஃப்ட் லைன் அந்த கிரெடிட் ஸ்கோர் ஸ்கீம் அப்படி சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுக்கு கீழே ஒரு 100 மில்லியன் அப்படிங்கிறது வந்து கிராண்ட்டாக கொடுக்குறோம். அந்த 100 மில்லியன் நம்ம திருப்பி வாங்க மாட்டோம். அப்புறமேட்டு லைன் ஆஃப் கிரெடிட்டாக ஒரு 400 மில்லியன் வந்து இந்தியாவிலேருந்து ஃபண்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதையும் கன்செஷனல் லைன் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. எது வழியாக அப்படின்னா, எக்ஸிம் பேங்க் ஆஃப் இந்தியா வழியாக. அப்புறமேட்டு இது எந்த ஸ்கீமுக்கு கீழே பண்ணுறாங்கன்னா, இந்தியன் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமுக்கு கீழே இந்த ஸ்கீம் வந்து பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்ட், ஓகே? ஸோ இதான் வந்து இது முக்கியமான விஷயங்கள், ஃபண்டிங் யார் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு விஷயம். தென் நெக்ஸ்ட் ஒன்று வந்து சாகோஸ் ஐலாண்ட் பற்றி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இங்கே பிரிட்டிஷோட ஸ்டாம்பை இங்கே பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சாகோஸ் ஐலாண்ட் பற்றி பார்க்கலாம். சாகோஸ் ஐலாண்ட் வந்து சென்ட்ரல் இந்தியன் ஓஷனில் இருக்கிற ஒரு ஐலாண்ட் குரூப். இது வந்து எங்கே இருந்துருக்குன்னா, இந்தியன் சப்கான்டினென்ட் அதாவது இந்தியாவுடைய சவுத் மோஸ்ட் டிப்லேருந்து ஒரு 1000 மைல் தள்ளி இந்த சாகோஸ் ஐலாண்ட் இருக்குது. அப்போ நம்மளுடைய சவுத்தில் ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி, 1000 மைல்ஸ் தள்ளி இந்த சாகோஸ் ஐலாண்ட் இருக்குது. அப்புறமேட்டு இதுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி யார் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டா மொரிஷியஸ் இருக்கிறாங்க. ஏன் வந்து நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, மேபி நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து இந்த ஐலாண்டெல்லாம் நார்த் டு சவுத் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனால தான், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து மால்தீவ்ஸ் இருக்கும், மால்தீவ்ஸ்க்கு கீழே வந்து சாகோஸ் ஐலாண்ட், அதுக்கு கீழே வந்து மொரிஷியஸ். தென் இதோட முக்கியமான இஷ்யூ என்னென்னா, மொரிஷியஸ் படி அது மொரிஷியஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சாகோஸ் ஐலாண்ட் வந்து எங்களோடது, எங்களோட ஒரு பார்ட் அப்படிம்பாங்க.
இது வந்து 1965 யூகே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த சாகோஸ் ஐலாண்ட் மேலே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இது யாருன்னா யூகே. ஓகே, ஸோ யூகே வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா இந்த யூகே. அப்படி யூஸ் பண்ணும்போது இது கூட சேர்த்து யூகே வேறு என்னென்ன ஐலாண்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா செச்சலீஸ், ஆல்டப்ரா, பர்குஹார், டெஸ்ரோச்சஸ், இந்த ஐலாண்டையும் சேர்த்து தான் வந்து ஆக்கியபை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 1976 ஜூனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூகே வந்து செச்சலீஸ்க்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓகே, நீங்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து யூகே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆல்டப்ரா, தென் ஃபர்குஹார், அதே மாதிரி டெஸ்ரோச்சஸ் இந்த ஐலாண்டுக்கும் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவாங்க. இதை என்ன பண்ணிடுவாங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. யாருன்னா செச்சலீஸ் கொடுத்துருவாங்க. பட் எதை மட்டும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா இந்த சாகோஸ் ஆர்கிபெலாகோ மட்டும் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் ஒரு பெரிய டேஞ்சர். இந்த சாகோஸ் ஆர்கிபெலாகோ அப்படிங்கிறது ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா இங்கே பிரிட்டிஷ் அப்படிங்கிறவங்க வந்து வெஸ்டர்ன் பவர் இல்லையா. ஸோ அவங்க வந்து இந்த நம்மளோட இந்தியன் ஓஷன் பொறுத்த வரைக்கும் அங்கே சம்வாட் கண்ட்ரோல் இல்லை. நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஈவன் ஃப்ரான்ஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா ரீயூனியன் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஐலாண்டில் வந்து அவங்களுடைய மிலிட்ரி பேஸ், கப்பல் படைகள் அதெல்லாம் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இதே மாதிரி தான் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுனால தான் பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரி அப்படிங்கிறத வச்சு இந்த சாகோஸ் ஆர்கிபெலாகோவில் வந்து பிரிட்டிஷ் வந்து அதை அவங்க கையில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் பண்ணுவாங்க. அதே பாணியில் இந்த யூகேவும் பண்ணிடுறாங்க. ஸோ யூகே என்ன பண்ண மாட்டாங்கன்னா மொரீஷியஸ்க்கு இந்த சாகோஸ் ஐலாண்டை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மொரீஷியஸ்க்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் 1968 கிடச்சிருக்கும். ஆனால் இந்த சார்கிபெலாகோ அப்படிங்கிறதுடைய சாவர்ஜினிட்டியை யூகே வந்து மொரீஷியஸ்கிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி மொரீஷியஸ்க்கு திருப்பி கொடுக்கணும் இல்லையா. பட் மொரீஷியஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூகே வந்து வேணும்னே எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்ததுக்குடைய அதுக்கு பதிலாக இந்த சாகோஸ் ஐலாண்டை அவங்க வச்சுக்கிட்டாங்க, எங்களுக்கு தரமாட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த சாகோஸ் ஆர்கிபெலாகியோ அப்படிங்கிறது வந்து இந்த யூகேக்கு என்ன ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக யூகே, யூஎஸ் இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இவங்க வந்து மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த தீஜோ கார்ஷியா அப்படிங்கிற இடத்துல வந்து வச்சுருக்குறாங்க. அதனால தான் இந்த சாகோஸ் ஐலாண்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய சண்டை. ஸோ யூகே வந்து இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருப்பாங்க 1967 73 அங்கே இருக்கிற என்டையர் சாகோசியன் பாப்புலேஷனை அந்த இந்த ஐலாண்டை விட்டு வெளியில் விரட்டியிருப்பாங்க. போங்கன்னா ஃபோர்ஸாக ரொம்ப ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அங்கேருந்து. அதனால் என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா அந்த ஐலாண்ட் கண்ட்ரிக்கு சொந்தமானவங்க கூட திரும்ப அந்த ஐலாண்டுக்கு திரும்பி போக முடியாத ஒரு நிலைமையில் இருப்பாங்க. அதனால் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுல என்ன பண்ணுவாங்கன்னா மொரீஷியஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா சரி யூகே நீங்கள் வந்து தப்பு பண்ணிடுறீங்க, நீங்கள் இந்த சாகோஸ் ஆர்கிபெலாகோவை திரும்ப மொரீஷியஸ்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இருந்தால் கூட இன்னும் கூட பிரிட்டிஷ் ஆக்குபேஷன் அங்கே இருக்க தான் செய்து சாகோஸ் ஆர்கிபெலாகோவில் இல்லீகல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னென்னா இந்தியா வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மொரிஷியஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா அந்த சாகோஸ் ஆர்கிபெலாகோ அப்படிங்கிறது மொரிஷியஸோட இது அப்படின்ற மாதிரி நம்ம பிலீவ் பண்ணுறோம். இந்தியாவும் சரி ஐசிஜேவும் சரி சாகோஸ் ஆர்கிபெலாகோ அப்படிங்கிறது மொரிஷியஸோடது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதுக்கப்புறமேட்டு இந்த பிரிட்டன் அவங்க வந்து இந்த சாகோஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அதை மொரிஷியஸ்கிட்ட கொடுத்துடணும், மொரிஷியஸ்க்கு தான் இதுக்கு மேலே இருக்கிற சாவர்ஜினிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மொரிஷியஸ் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அதனால் மொரிஷியஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அட் தி சேம் டைம் இன்னொன்று வந்து ஆன்டி கொலோனியல் கிரெடிடென்ஷியல். ஏன்னா நம்மளே வந்து ஏகாதிபத்தியம் அப்படிங்கிற பேரில் ரொம்ப பிரிட்டிஷ் வந்து அடக்கி ஆண்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து கொலனிசம் இல்லை பட் நியூ கொலனிசம், அதாவது எந்த ஒரு ஃபார்முக்குமே புதுசாக ஒரு ஃபார்ம் உண்டு இல்லையா. ஸோ நியூ கொலனிசம் அப்படிங்கிற ஒரு பேரில் மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து அலோவ் பண்ண மாட்டோம். ஓகேவா, ஸோ அதனால தான் வந்து நம்ம மொரிஷியஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா எம்எஸ்எம்இ பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சிட்பியோடைய கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறதுக்கு கீழே இந்த எம்எஸ்எம்இ செக்டருக்காக ஃபண்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதனால தான் வந்து இந்த எம்எஸ்எம்இ பற்றி பார்க்கலாம், அதே மாதிரி சிட்பி பற்றி பார்க்கலாம். அப்புறம் இது என்ன ஸ்கீம், எந்த ஸ்கீமுக்கு கீழே வாங்கியிருக்காங்க அந்த கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலி எம்எஸ்எம்இ அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்டர். ஏன் அப்படின்னா இந்த செக்டரில் நம்ம வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா நம்ம வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக்கலாம், நிறைய இன்னோவேஷன், நிறையா எக்ஸ்போர்ட், நிறைய இன்க்ளூசிவான க்ரோத் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் எம்எஸ்எம்இ அப்படிங்கிற ஒரு யூனியன் மினிஸ்ட்ரி. ஓகேவா, ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி இருப்பாங்களா, அது மாதிரி எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி
வந்து கிளஸ்டர் டெவலப்மெண்ட் அப்ரோச் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு டெவலப்மெண்ட்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. த கிளஸ்டர் அப்படிங்கிறது என்னென்னா குரூப் ஆஃப் என்டர்பிரைசஸ். என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு பேக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஸோ அந்த பேகுடைய இது அது வந்து லெதர் பேக்காக இருந்துச்சுன்னா அந்த பேகு, அதுக்கப்புறம் அதில் வந்து டிசைன் பண்ணுறது, அப்புறம் அதுக்கு வந்து ஜிப்பு தைக்கிறது, அது எல்லா வேலையும் சேர்த்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதோட குரூப்பை தான் என்ன சொல்லுவாங்கன்னா குரூப் ஆஃப் என்டர்பிரைசஸ் அப்படிம்பாங்க. ஸோ வந்து காமனான, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், காமனான ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் க்ரியேட் பண்ணணும், அதுவும் குரூப்பான என்டர்பிரைசஸ் க்ரியேட் பண்ணி அதை வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னா காமனான ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணணும். அவங்களுக்கு காமனான என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, இப்போ ஒரு பேக் மேனுஃபேக்சரிங், இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் மேனுஃபேக்சரிங், இப்போ ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை அப்படின்னா, ஸோ அதில் என்னென்ன மாதிரி காமனான ப்ராப்ளம் இருக்குங்கிறத பார்த்து ஸோ அவங்களுக்கு காமனான சொல்யூஷன் கொடுக்குறது, அதுதான் வந்து இந்த கிளஸ்டர். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து என்னென்ன ஏரியாலெலாம் வந்து ஐடென்டிஃபைபிளான ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அதை சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அதுக்கு என்னென்ன மாதிரி சிமிலர் ப்ராடக்ட், என்னென்ன சர்வீசஸ் வந்து கொடுக்குறாங்க, சேமான ப்ராடக்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது வந்து இப்போது வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்குதுன்னா எங்கெல்லாம் வந்து தீப்பெட்டி தொழிற்சாலை வந்து இருக்குது, ஸோ அங்கே உள்ள மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்குறது. ஸோ சிமிலரான ப்ராடக்ட், சிமிலரான சர்வீஸ்க்காக இந்த கிளஸ்டர் உருவாக்குவாங்க. இன்னொன்று, வேல்யூ செயின் அப்படிங்கிறது இந்த ஜியாகிரபிக்கல் ஏரியாவையும் தாண்டி போகணும்னு நினைப்பாங்க. அதாவது எம்எஸ்எம்இ வந்து ஒரு தீப்பெட்டி உருவாக்குறாங்க அப்படின்னா, ஸோ அதோட வேல்யூ செயின் ஆடர் அப்படிங்கிற ஒரு விஷயம், வேல்யூ செயின் ஆடர் அப்படிங்கிறது வந்து தீப்பெட்டி மட்டும் உருவாக்குறது கிடையாது, ஸோ அதுக்கு மேலே வந்து லேபிள் ஒட்டுறது, ஸோ அதை பேக்கிங் பண்ணுறது, அந்த மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணி அதோட டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜியாகிரபிக்கல் ஏரியாவுக்கு வெளியில் கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கிளஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடைய எய்ம். இப்போது ஒரு என்டர்பிரைசஸ் வந்து கிளஸ்டராக இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக் வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், அங்கே வந்து சிமிலாரிட்டி இருக்கணும். இப்போ தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்குது அப்படின்னு வச்சுட்டாலும், இல்லைனா அதுக்கு காம்ப்ளிமெண்டரியான ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னாலும், ஸோ ப்ரொடக்ஷன், குவாலிட்டி கண்ட்ரோல், டெஸ்டிங் இதிலலாம் வந்து சிமிலாரிட்டி இருக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது அங்கே இருக்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ப்ராக்டிசஸ் அதிலலாம் வந்து சிமிலர் லெவல் ஆஃப் டெக்னாலஜி இருக்கணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிமிலரான சேனல் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். கம்யூனிகேஷன் என்ன, அங்கே உள்ள எல்லா தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்களும் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரணும்னா சிமிலரான சேனல் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அப்புறமேட்டு மார்க்கெட், அதுக்கப்புறம் காமனான ஸ்கில் என்ன அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு என்டர்பிரைசஸ் கிளஸ்டராக இருக்கிறதுக்கான எசென்ஷியல் கேரக்டர்ஸ். அதே மாதிரி என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் காமனான பேஸில் கொடுக்கணும். ஸோ இப்படிலாம் கொடுத்தா நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், அந்தந்த சர்வீஸ், அந்தந்த செக்டர்லாம் எக்கனாமிக்கலி நல்லாவே டெவலப் ஆவாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போது அவங்களுக்கு இருக்கிற மற்ற செலவினங்கள்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறமேட்டு காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து க்ரோ ஆகும். அதே டைம் அங்கே கோஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் க்ரோ ஆகும். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து என்ன மெத்தடில் தயாரிக்கிறாங்கிறத பார்த்து இன்னொருத்தவங்க அதுக்கிட்ட இருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரிசோர்ஸஸ், எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம ஒரே இடத்துல கொண்டு வந்து ஷேர்டு எக்கனாமிக் கோல் அப்படிங்கிற ஒன்று நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நம்மளோட டெவலப்மெண்ட் சஸ்டைனபிளாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ சஸ்டைனபிளான டெவலப்மெண்ட் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த கிளஸ்டர் டெவலப்மெண்ட் அப்ரோச் அப்படின்னு பார்த்தோம்ல, அதோடைய எய்ம் என்னென்னா, இப்போ வந்து எம்எஸ்எம்இ அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, அவங்களுடைய காம்படிட்டிவ்னஸ் இதெல்லாம் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இப்போது கெப்பாசிட்டி பில்டிங், அதாவது திறன் மேம்படுத்துறதுன்னு சொல்லுவோம்ல, ஸோ வந்து இது எம்எஸ்எம்இ, அதே மாதிரி அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக திறன் மேம்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதான் வந்து கிளஸ்டர் டெவலப்மெண்ட் அப்ரோச். அப்புறம் வந்து சிட்பி தான் இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு இல்லை. சிட்பி அப்படிங்கிறது வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது எம்எஸ்எம்இ அப்படின்னு வரும்போது, ஸோ அவங்களுக்கு ஃபினான்ஸ், அவங்களோட டெவலப்மெண்ட் அதுக்கெல்லாம் வந்து அப்பெக்ஸ் பாடி, அதாவது டாப் மோஸ்ட் ஹையர் பாடி அப்படின்னு சொல்லுவாங்கள, அது வந்து சிட்பி தான். அப்போ எம்எஸ்எம்இன்னு வரும்போது அப்பெக்ஸ் பாடி வந்து இவங்க தான். தென் ஆர்பிஐயும் செபியும் சேர்ந்து தான் சில பாலிசிஸ் வந்து இந்த எம்எஸ்எம்இயை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இந்த டைமும். அப்புறமேட்டு இந்த சிட்பி கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஃபண்டு, இந்த ஃபண்டு பற்றி பார்த்துட்டோன்னா, இது வந்து யார் செட்டப் பண்ணியிருப்பாங்கன்னா சிட்பி, யாரோட ஹெல்ப்போட சேர்த்து அப்படின்னா ஆர்பிஐயோட ஹெல்ப்போட சேர்த்து. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கிளஸ்டர்ஸ் உருவாக்கணும். கிளஸ்டர்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு தொழில் முனைவர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த தொழில் முனைவோர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டம் கூட்டமாக உருவாக்கி அவங்களுக்கு காமனான என்ன தேவை, அவங்களுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஹார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபண்டு வந்து இந்த ஹார்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சாஃப்ட்டுன்னு இருக்குது, ஹார்டுன்னு இருக்குது. சாஃப்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறது, மோட்டிவேஷன் கொடுக்கறது, கவுன்சில் கொடுக்கறது, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுலாம் சாஃப்டாக நம்ம வந்து
இன்ஃப்ரா ஃபெசிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறது. பட் ஹார்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா இப்போ வந்து ஓகே ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கான டிசைனிங் சென்டர்ஸ் உருவாக்கி கொடுக்குறது, அப்புறம் வந்து டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது, ட்ரைனிங் சென்டர் க்ரியேட் பண்ணுறது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து உருவாக்குறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஹார்டான இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ ஒரு வேல்யூபிளான அதாவது டேஞ்சபிள் அழியக்கூடிய அசட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்டு இன்டர்வென்ஷன்பாங்க. ஸோ அந்த ஹார்டு இன்டர்வென்ஷனுக்காக தான் இந்த சிட்பியோட கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தவிர, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சிட்பியுடைய கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் வந்து அக்ரிகல்ச்சருக்கு கிடையாது, ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சர் தவிர மற்ற ஏரியாஸில் இப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஹார்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் பண்ணுறது, அதை அப்கிரேட் பண்ணுறது, திரும்ப செட்டப் பண்ணினது வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகிடுனா அதை ரெனோவேஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சிட்பியுடைய இந்த கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஃபண்டுடைய பர்பஸ், ஓகேவா? ஸோ நியூஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபினான்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிட்பி வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா எம்எஸ்எம்இன்னு வரும்போது அவங்களுக்கான நியூவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதான் வந்து நியூஸ். தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா அருணாச்சல் கவர்மெண்ட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து சக்மா ஹேஜாங் இந்த ரெண்டு செட்டிலர்ஸையும் அவங்களுடைய ஸ்டேட்லேருந்து வெளியில் வேறு இடத்துக்கு ரீலோகேட் பண்ண போகிறாங்க. ரீலோகேட்னா என்ன அர்த்தம், அவங்களோட ஸ்டேட்லேருந்து வெளியில் இடத்துக்கு வந்து அனுப்ப போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து வெல்கம் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் வந்து அதாவது அருணாச்சல் பிரதேஷோடைய ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் வந்து இப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ரீலோகேட் பண்ணணும், அதோட ஹிஸ்ட்ரி என்னென்னா சக்மா ஹேஜாங் அப்படிங்கிறவங்க வந்து ஆக்சுவலி இவங்க வந்து சிட்டகாங் ஹில் ட்ராக்டை சேர்ந்தவங்க. சிட்டகாங் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற பங்களாதேஷ் இருக்குது இல்லையா அந்த ஏரியா. இதுக்கு முன்னாடி இது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சிட்டகாங்கை சேர்ந்தவங்க, இப்போ அது வந்து பங்களாதேஷை சேர்ந்தவங்க. ஸோ இந்த இவங்க ஏன் வந்து மற்ற இந்த அருணாச்சல் பிரதேஷ்க்கு வந்தாங்க அப்படின்னா முக்கியமாக ரெண்டு ரீசன். ஒரு ரீசன் வந்து கப்தே ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போச்சுல நிறையா பீப்புளை வந்து ரீலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டேம் அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வெளில போகணும் இல்லையா. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒன். ஏன்னா 1960களில் இந்த கர்ணாபுலி ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவர் வந்து சிட்டகாங்கோடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லார்ஜஸ்ட் ரிவர், அந்த ரிவரில் வந்து டேம் கட்டுவாங்க, அதனால தான் அங்கே இருக்கிற மக்களை வந்து வெளியில் அனுப்புவாங்க. இன்னொன்று இங்கே இருக்கிற மக்கள் அவங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் அங்கே அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா சக்மா வந்து புத்திஸ்ட், ஹேஜாங் வந்து ஹிந்துஸ், ஓகே? ஸோ வந்து ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து காரணமாக வச்சும் இந்த மக்களை வந்து வெளியில் அனுப்பியிருப்பாங்க. ஸோ ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் நடக்கும்போதும் இந்த ரெண்டு ரீசனாலும் மக்கள் வெளியில் வந்திருப்பாங்க. ஒன்று வந்து இந்த கப்டை ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் டேம் கட்டுறதுனால வெளியில் வந்திருப்பாங்க, இன்னொன்று ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வெளியில் வந்து அவங்க வந்து மற்ற இடத்துல தங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 2015 சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன நினச்சிருப்பாங்க, என்ன டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, சரி இந்த மக்களுக்கு நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சக்மா ஹைஜாங் அப்படிங்கிறவங்க வந்து செக்ஷன் 3(1) படி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் படி அவங்க வந்து பை பர்த் அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு கிடைக்கும், சரியா? ஸோ வந்து அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த எலிஜிபிளான போர்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்தியாவில் உள்ள சிட்டிசனுக்கு என்ன மாதிரி ஒரு ரைட்ஸ் உண்டோ அதே மாதிரி ஓட்டிங் ரைட்ஸும் அவங்களுக்கு உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது வந்து மற்ற ஏரியாவுக்கு வந்து கவர் ஆகும். பட் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அருணாச்சல் பிரதேஷ்க்கு சூட்டபிள் ஆகாது. ஏன்னா ஒரு 4 ஸ்டேட்ஸ் வந்து உண்டு இந்த இப்படி நம்ம இந்தியா வரைகிறோம் அப்படின்னா. ஸோ அதில் வந்து ரொம்ப மோசமாக வரைஞ்சிட்டணும், ஒரு நிமிஷம். இப்போ நம்ம வந்து இந்தியா வரைகிறோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து இந்த நார்த் ஈஸ்ட்டில் வரைகிறோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட்டில் இந்த லாஸ்ட்டில் ஒரு 4 ஸ்டேட் உண்டு இல்லை, அந்த 4 ஸ்டேட்ஸ்க்குமே இன்னர் லைன் பெர்மிட் அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ இன்னர் லைன் பெர்மிட் இருக்கிறவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து செல்லாது. அந்த இன்னர் லைன் பெர்மிட் வந்து யாருக்கெல்லாம் இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் இந்த 4 பேருக்கு வந்து இன்னர் லைன் பெர்மிட் உண்டு. இன்னர் லைன் பெர்மிட்னா இது வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டிஷர்ஸ் ஏன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ட்ரைபல் பீப்புள் இல்லையா அந்த நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறவங்க. ஸோ வந்து அங்கே இருக்கிறவங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு போகணும், அதுதான் வந்து இன்னர் லைன் பெர்மிட். ஸோ இன்னர் லைன் பெர்மிட் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த சிஏஏ அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து அவங்களுக்கு செல்லாது. அதனால தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவுட்சைடர்ஸ் அப்படின்னு வரும்போது ஸோ அவங்கள வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்னர் லைன் பெர்மிட் வச்சுருப்பாங்க. அதனால தான் அருணாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து இந்த பீப்புளை வந்து ரீலோகேட் பண்ண போகிறாங்க. இப்படி ரீலோகேட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மக்கள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா. ஆனால்
இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், அவுட்சைடர்ஸ் அப்படிங்கிறவங்களை வந்து நாங்கள் வந்து எங்களோட டெரிட்டரியில் செட்டில் பண்ணுறதுக்கு பெர்மிட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, அது எங்கள் ஸ்டேட்டோடைய பாப்புலேஷனை பாதிக்கும், டிமோகிராஃபியை ஃபர்ஸ்ட் பாதிக்கும். அதே மாதிரி இப்போது எங்ககிட்டயே கொஞ்சம் ரிசோர்ஸஸ் தான் இருக்குது, பட் எங்கள் ரிசோர்ஸஸை நாங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணோன்னா எங்களுக்கு நாங்கள் ரிசோர்ஸஸ்க்கு எங்கே போவோம், அதனால நாங்கள் வந்து இப்படி பண்ணுறோம். இன்னொன்று, அது ட்ரைபல் ஏரியா அப்படிங்கிறதுனால நீங்கள் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தீங்க மற்ற பாப்புலேஷனுக்கு அப்படின்னா, மற்ற பாப்புலேஷன் ஈவன் கொஞ்சம் பேர் ஓட் பண்ணால் கூட அது எலக்டோரல் அந்த ரோலையே வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அதிக அளவில் பாதிக்கப்படும். அது இன்னொன்று, அங்கே இருக்கிற இண்டிஜினஸ் பீப்புள், ஏன்னா ட்ரைபல் பீப்புள் வந்து ரொம்ப இண்டிஜினஸ் ஆகிருப்பாங்களே, அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே உள்ளவங்க. ஸோ அவங்கள வந்து டைல்யூட் பண்ண மாதிரி, அவங்களோட கல்ச்சர் வந்து அவங்களோட ரைட்ஸை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கும், அதனால தான் நாங்கள் வந்து இவங்களை ரீலோகேட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து இந்த பற்றின நியூஸ். ஸோ இதான் வந்து அது அந்த பாப்புலேஷன் பற்றின நியூஸ். அருணாச்சல் பிரதேஷ் வந்து அவங்களுக்கு இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து செல்லாது, அவங்களுக்கு இன்னர் லைன் பெர்மிட் இருக்குது. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தென் இன்னொன்று வந்து, இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம், சாம்பார் லேக் பற்றி ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதனால் இதை பற்றி பார்க்கலாம். இது வந்து ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு லேக், ஸோ வந்து ஜெய்ப்பூரில் இருக்குது. இது வந்து அறவல்லி இருக்குது இல்லையா, ஸோ அறவல்லியோட ஃபுட் ஹில்ஸில் வந்து இது இருக்குது, அறவல்லியோட கீழே இருக்குது அடி மலைத்தொடரில் அப்படின்றாங்க. அப்புறமேட்டு லார்ஜஸ்ட் இன்லேண்ட் சலைன் வெட்லேண்ட் அப்படின்றாங்க. ஸோ இன்லேண்ட் சலைன், சலைன்னா சால்ட் வாட்டர் வெட்லேண்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு 4 ரிவர் வந்து இதில் ட்ரெயின் ஆகுது, இது வந்து சால்ட் லேக் அப்படின்றாங்க. ஏன்னா வந்து சால்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் இதுலேருந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த கலர் லேக் வந்து சில்வர் கலரில் இருக்குமா, ஏன்னா அதிக அளவுக்கு வந்து சால்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால. அப்புறம் முக்கியமாக சாம்பார் லேக் வந்து ராம்சார் வெட்லேண்ட் அப்படின்றாங்க. ராம்சார் வெட்லேண்ட் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் வெட்லேண்ட் வந்து இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் வந்து ராம்சார் வெட்லேண்ட்வாங்க. இது ராம்சார் வெட்லேண்ட். இன்னொன்று வந்து இங்கே ஃப்ளமிங்கோஸ் வந்து அதிகமாக, பேர்ட்ஸ் வந்து அதிகமாக இங்கே வந்து வரும். ஸோ மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது மைக்ரேட்டரி பேர்ட் இங்கே வந்து வருன்றாங்க. அது போக சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த லேக்கை ரொம்ப கிரிட்டிக்கல் இல்லைனா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டுன்றாங்க. ஏன்னா ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட்னா அங்கேருந்து அதிகமாக சால்ட் வந்து எடுக்கிறதுனால அந்த ரிவர், அந்த லேக் வந்து ரொம்ப அதிகமாக வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, யூஐடிஏஐ பற்றி பார்க்கலாம். இதை பற்றி ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா வந்து பான் கார்டு கூட ஆதார் கார்டு இணைக்கணும் அப்படின்றதுனால நிறையா வந்து இப்போது எல்லோரும் இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறதுனால இந்த போர்ட்டல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூஐடிஏஐ பற்றி பார்க்கலாம். இது வந்து தி யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ட்ரியோட ரெசிடென்ஸ், ரெசிடென்ஸ்னால் யார், சிட்டிசன்ஸ், ஓகேவா, அவங்களுடைய டீமோகிராஃபிக், டீமோகிராஃபிக்னா பாப்புலேஷன் பற்றினது. இன்னொன்று பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன், பயோமெட்ரிக்னா நம்ம வந்து ஆதார் கார்டு கொடுக்கும்போது நம்மளுடைய கைவிரல் ரேகை, அப்புறம் நம்மளோட ஐரிஸ் அதெல்லாம் காமிச்சிருப்போம் இல்லையா, அது இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க டேட்டாவாக. அப்புறம் வந்து ஆதார் அப்படிங்கிற ஒரு 12-digit யூனிக் ஐடென்டிட்டி நம்பர் கொடுப்பாங்க. ஸோ ஆதார் அப்படிங்கிறது 12-digit ஐடென்டிட்டி கோட். அதே மாதிரி இது வந்து ஒரு ஆக்ட் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆதார் ஆக்ட் 2016 ஒரு ஆக்ட் இருக்குது. அப்புறமேட்டு இது எதுக்கு கீழே வரும்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே வரும். இது வரைக்கும் 124 crore ஆதார் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இதில் 2 பார்ட் டைம் மெம்பர், ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தென் இன்னொன்று என்னென்னா, இப்போ காவேரி பற்றி அடிக்கடி நம்ம நியூஸில் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா. ஸோ காவேரியோடைய ட்ரிபியூட்டரிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். காவேரியோடைய ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹராங்கி, ஹேமாவதி, ஷிம்ஷா, அர்காவதி, லக்ஷ்மண தீர்த்தா, ஸ்வர்ணாவதி, இதெல்லாம் வந்து கர்நாடகாவில் காவேரி கூட ஜாயின்ட் ஆகுறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து இதோடைய ட்ரிபியூட்டரிஸ். அதே மாதிரி கபினி வந்து கேரளாவில் ஒரிஜினேட் ஆகுது, ஆனால் கர்நாடகாவில் வந்து காவேரி கூட ஜாயின்ட் ஆகுது. ஸோ அப்போ கபினி வந்து கேரளாவில் ஒரிஜினேட் ஆகி கர்நாடகாவில் வந்து காவேரி கூட ஜாயின்ட் ஆகுது. அதே மாதிரி இப்போ தமிழ்நாடோட இது காவேரியோட மெயின் ட்ரிபியூட்டரிஸ் வந்து பவானி, அமராவதி, நொய்யல், இதெல்லாம் வந்து காவேரியோடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ட்ரிபியூட்டரிஸ். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறமேட்டு இது வந்து ரெண்டாக பிரியுது, ஓகேவா. ஸோ ரெண்டாக பிரிஞ்சு ரெண்டு புனிதமான ஐலாண்டாக க்ரியேட் ஆகுது. என்னென்னா, ஒன்று வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம், இன்னொன்று வந்து சிவசமுத்திரம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஐலாண்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா எந்த ஒரு ரிவருமே ஐலாண்டாக கன்வெர்ட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம், பட் காவேரி வந்து ரெண்டு இதாக வந்து பைஃபர்கேட் ஆகி ஐலாண்டாக வந்து உருவாகுது, ஓகே. ஸோ இது வந்து நம்ம ட்ரிபியூட்டரிஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டேட்டா அப்படின்னு வரும்போது பாலிசி மேக்கிங்கில் அது எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஏன் நம்ம வந்து டேட்டா வந்து இந்த மாதிரி மேக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ இது இந்த டேட்டா வந்து எவிடன்ஸாக யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசிஷன் எடுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஸ்கீம் வந்து மக்களுக்காக கொண்டு வரோம் அப்படின்னா, அப்போ அந்த ஸ்கீம் கொண்டு வரணும்னா இப்போ எவ்வளோ தூரத்துக்கு பொண்ணுங்க இருக்காங்க, எவ்வளோ தூரத்துக்கு பசங்க இருக்கிறாங்க, எந்தெந்த ஏஜில் உள்ளவங்க இருக்கிறாங்க, எந்தெந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு என்னென்ன ஸ்கீம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, இப்போ நம்மளுக்கு
எந்த ஏரியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிட்டிசனுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ டார்கெட்டட் ரிசோர்ஸ் அலோகேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எக்கனாமி பற்றி டேட்டா எடுத்தோன்னா எந்தெந்த மக்கள்லாம் புவராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து ரிசோர்ஸ் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணலாம். இன்னொன்று இப்போது இன்இக்வாலிட்டி அப்படின்னு வரும்போது இன்டர் டிஸ்ட்ரிக்ட் இன்ட்ரா டிஸ்ட்ரிக்ட், இன்டர்னால் ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் நடுவில், இன்ட்ரா அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன எப்பவும் பண்ணுவோம்னா டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாலிசி மேக்கிங்கில் யூஸ் பண்ணுவோம். பட் இதில் சில சேலஞ்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஒன்று வந்து நம்ம நிறையா அமௌண்ட் ஆஃப் கிரானுலர் டேட்டா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், கலெக்ட் பண்ணுறோம். கிரானுலர் டேட்டானா சுமார் ஆஃப் டேட்டா. அதுக்கப்புறமேட்டு அது என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா வேலிடிட்டி பண்ணுறதில்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டாவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்னென்னா நம்ம வந்து ரஃபான டேட்டா தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டேட்டா எடுக்கிறதையும் அதுக்கடுத்து கரெக்டாக யூஸ் பண்ணலைன்றாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுனா இது என்டையரான டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸே அஃபெக்ட் பண்ணும். ஃபண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பஞ்சாயத்து லெவலில் பார்க்கும்போது இந்த நிறையா ஒர்க் வந்து பண்ண முடியறதில்ல. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ ஃபண்ட் அலோகேட் பண்ணும்போது நம்ம வந்து எவ்வளோ டேட்டா எடுத்துருக்கோமோ அதுக்கேற்றாப்பில் வந்து நம்மளால் அலோகேட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று இப்போ நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட டேட்டா பேஸ் எல்லாம் லிங்க் பண்ணுறதும் ரொம்ப பெரிய சேலஞ்சஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியில் விடுறாங்க நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா அது மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட் கூட வந்து கரெக்டாக போகிறதில்ல, ஒத்து போகிறதில்லன்றாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ரிப்போர்ட் வெளியில் விட்டுருப்பாங்கன்னா தமிழ்நாடுடைய எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றிருப்பாங்க. பட் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் படி நம்மளுடைய எஜுகேஷன் அப்படிங்கிறது நேஷ்னல் ஆவரேஜை விட நம்ம அதிகமான எஜுகேஷன் பாப்புலேஷன் வச்சுருக்குறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸில் டேட்டா வந்து ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ராடிக்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து மேஜரான இஷ்யூஸ் அப்படின்றாங்க. இவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வே ஃபார்வர்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா நம்ம டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணலான்னா அர்பன் லோக்கல் பாடிஸ் தென் ரூரல் லோக்கல் பாடிஸ் இவங்க வழியாக நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணலாம். அப்படி கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா அப்படின்னு வரும்போது ஒரு சிங்கிள் ஐடென்டிஃபையர் ஒரு பெரிய ஒரு டேட்டா பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி ஸோ அதுக்கு கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா டேட்டாவையும் வந்து யூனிஃபை பண்ணலாம். அப்புறமேட்டு நம்ம குவான்டிடேட்டிவான டேட்டா தென் குவாலிட்டேட்டிவான டேட்டா அப்படிங்கிறதும் க்ரியேட் பண்ணணும். குவான்டிட்டி அப்படின்னா எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, இப்போ 1000 பேர் இருக்கிறாங்கன்னா அது வந்து குவான்டிட்டி. குவாலிட்டி அப்படிங்கிறது அதில் வந்து 500 பேர் ஆண்கள் இருக்கிறாங்க, 500 பேர் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அது வந்து குவாலிட்டேட்டிவ். அது மாதிரி குவாலிட்டேட்டிவான டேட்டா வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான நிறையா ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும். ஸ்டேட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு டீசென்ட்ரலைஸ்டான டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுருக்கணும். அப்புறம் ஸ்டேட் வந்து என்ன பண்ணணும்னா போத் ஹியூமன் அண்ட் டெக்னிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஹெவிலி இன்வெஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டேட்டுமே குவாலிட்டி கண்ட்ரோல் மெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு பார்த்து நம்ம வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி நல்லா பண்ணோன்னா நம்ம டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லாஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து வல்ச்சர் ஸ்பீஷஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு ரீகேப் தான். என்னென்னா நம்மளுக்கு தெரியும் வல்ச்சருக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை இல்லை ஒன்று டைக்ளோனோஃபெனாக். ஓகேவா? ஸோ ஏன் வந்து டைக்ளோனோஃபெனாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த டைக்ளோஃபெனாக் அப்படிங்கிறது வந்து கேட்டலுக்கு கொடுப்பாங்க. கேட்டலுக்கு வந்து பெயின் கில்லராக கொடுப்பாங்க. அந்த கேட்டல் வந்து ஒன்ஸ் இறந்துடுச்சு அப்படின்னா அந்த கேட்டலை வந்து யார் ஈட் பண்ணுவா? வல்ச்சர்ஸ். ஸோ வல்ச்சர்ஸோடைய பாடியில் அந்த டைக்ளோஃபெனாக் வந்து போயிடுது. ஸோ அந்த டைக்ளோஃபெனாக் வந்து போகிறதுனால வல்ச்சர்ஸ்க்கு வந்து ரீனல் ஃபெயிலியர் வருது. ரீனல் அப்படிங்கிறது கிட்னி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சரியா? ஸோ இதான் வந்து மேஜரான பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து வல்ச்சர் ஸ்பீஷஸ். இது வல்ச்சர் ஸ்பீஷஸ் வந்து தெரிஞ்சுக்கொண்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஏன் அப்படின்னா எக்ஸாமில் நம்மளுக்கு கேட்பாங்க ஒரு வேலை. இப்போ ஓரியன்டல் ஒயிட் பேக்டு வல்ச்சர் அப்படிங்கிறது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர், லாங் பில்டு அதுக்கப்புறமேட்டு ஸ்லெண்டர் பில்டு ரெட் ஹெட்டட் வல்ச்சர் இதெல்லாம் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர். என்டேஞ்சர்ட் அப்படிங்கிறது இஜிப்சியன் வல்ச்சர், நியர் த்ரெட்டன்ட் அப்படிங்கிறது ஹிமாலயன் கிரிஃபன். அப்போ ஹிமாலயன் கிரிஃபன் அப்படிங்கிறது நியர் த்ரெட்டன்ட், இன்னொன்று வந்து செனரஸ் வல்ச்சர், தென் பியோர்டு வல்ச்சர் இது எல்லாமே வந்து நியர் த்ரெட்டன் தான். அன்னொன்று லீஸ்ட் கன்சர்ன் அப்படிங்கிறது வந்து யூரேஷியன் கிரிஃபன். ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து எழுதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நியூஸ் அனாலிசிஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.